அமுல் பேபி, செல்லக்குட்டி, ஜாங்கிரி, பூந்தி அப்படின்னு கோலிவுட்டே நம்ம ஹன்சிகாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எங்க நம்ம அடுத்த குஷ்புவை கண்ணுக்கே தெரியலையே, கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் அவங்க ஆளையே காணுமே அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு அவங்க போகன் படத்துல மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்காங்க. வேற எந்த பட வாய்ப்புகளும் அவங்களுக்கு போனதா இப்ப வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை. ஸோ இதனால ஹன்சிகா ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம், எப்போதுமே சிரிச்ச முகத்தோடய தான் இருக்காங்களாம். இதுக்கு காரணம் அவங்க தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்க அந்த 35 குழந்தைகள் தானா. ஸோ இவங்க கூட தான் இந்த தீபாவளியை அவங்க செலிப்ரேட் பண்ண போறாங்களாம். ஸோ தீபாவளி அன்னைக்கு பட்டாஸ்லாம் நாங்கள் வெடிக்க மாட்டோம், ஏன்னா பட்டாஸ்லாம் வெடிச்சா அந்த சத்தம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வர புகனால சுற்றுச்சூழல் வந்து மாசுபடும். ஸோ அதனால பட்டாஸ் மட்டும் நாங்கள் வெடிக்க மாட்டோம், மற்றபடி ஆட்டம் பாட்டம் கிஃப்ட்னு அன்னைக்கு வீடே கலக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹன்சிகா. அண்ட் ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி இவங்க இப்போ நடிச்சிட்டு இருக்க போகன் படத்தோட டீசரையும் சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹோல் யூனிட்டுமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஹன்சிகா இந்த படத்துல அவ்வளவு சூப்பர்வான ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹன்சிகா ஒரு ரவுண்ட் வருவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்க, ஹன்சிகாவும் இப்போ ஒரு புது நம்பிக்கையோட இருக்காங்களாம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நயன்தாரா, அனுஷ்கா, த்ரிஷா மாதிரி தன்னையும் எல்லாரும் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்ல ஹீரோயினா போடுறதுக்கு பேசுவாங்க, தன்னோட நடிப்பு திறமையை காட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஹன்சிகா.